நீலவள்ளி அத்தியாயம் 13. பிரதிநிதியின் புது திட்டம். அன்று அவன் சொன்ன ஒவ்வொரு செய்தியும் பேரதிர்ச்சியை கொடுத்தது நீலவள்ளிக்கு. தான் ஏற்கனவே பாண்டி நாட்டு இளவரசனுக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டதாக சொன்னது உள்ளத்தை உலுக்கியது. இத்தனை நாள் தான் கரவந்தபுரம் மன்னன் செல்வி என்று நினைத்திருந்தது போக சேரன் மகள் என்று அந்த வாலிபன் அறிவித்ததும் முந்தைய அதிர்ச்சி பன்மடங்காகவே அவள் பேசும் சக்தியை இழந்தாள். வீரநாராயணன் கூறியது போன்ற திருமணங்கள் நாட்டு நன்மையை குறித்து நிர்ணயிக்கப்படுவதால் தான் அதிலிருந்து தப்புவது கடினம் என்றும் அவளுக்கு நன்றாக தெரிந்ததன் விளைவாக அவள் இதய வேதனை சொல்ல தரம் அல்லாதது ஆயிற்று. ஆகவே உணர்ச்சிகள் உள்ளத்தை சம்மட்டி கொண்டு அடிக்க அவள் உலகை மறந்து உட்கார்ந்திருந்தாள். நீண்ட நேரம் மௌனமாயிருந்த அவள், அப்படியானால் என் தம்பி என்று வினவினாள். உன் தம்பி அல்ல அந்த சிறுவன், கரவந்தபுர மன்னனின், அதாவது முன்பு பாண்டிய அமைச்சராக இருந்தவரின் பேரன். இப்பொழுது உக்கிரன் கோட்டையாயிருக்கும் கரவந்தபுரத்தின் வாரிசு அவன்தான் என்று விடை பகர்ந்தான் வீரநாராயணன். வீரநாராயணன் நிலை கண்டு நீலவள்ளி பெரும் சினமடைந்தாள். தன்னை அத்தனை தூரம் காதலித்துவிட்டு திடீரென்று இன்னொருவனுக்கு தன்னை நிச்சயித்ததாக அறிவித்த பின்பு அவன் சர்வசாதாரணமாயிருப்பதைக் கண்டு பெரிதும் வெகுண்ட நீலவள்ளி, வீரரே என்று உஷ்ணத்துடன் அழைத்தாள். இந்த பதில்தான் வீரநாராயணனிடமிருந்து வெளிவந்தது. உங்களுக்கு சூடு சுரணை ஏதாவது இருக்கிறதா? இருக்கிறது. இல்லை. ஏன், உங்கள் காதலியை இன்னொருவனுக்கு விட்டு கொடுக்க சித்தமாயிருக்கிறீர்கள்? இல்லை. என்ன இல்லை? நான் காதலிக்கும் முன்பே நீ இன்னொருவர் சொத்து. இது எனக்கு தெரிந்திருந்தால் காதலித்திருக்க மாட்டேன். இந்நாட்டு இளவரசருக்கு நீ சொந்தம் என்று எனக்கு எப்படி தெரியும்? அவன் விளக்கத்தை கேட்ட நீலவள்ளிக்கு அவனை அறையலாம் போல் இருந்தது. உங்களை போன்ற ஒரு மட்டமான மனிதரை நான் பார்த்ததில்லை என்று கூறிவிட்டு பரதவர் குடிசையை நோக்கி வேகமாக நடந்தாள். வீரநாராயணன் அவள் போகும் திக்கை பார்த்து கொண்டே இருந்தான். பிறகு எழுந்து அவனும் குடிசைகளை நாடி சென்றான். புறவி பின்தொடர நேரம் ஓடியது வேகமாக. நடுப்பகல் வந்ததும் பரதவரை அழைத்து, யாராவது சிலர் சிங்களவரை கவனித்துக் கொள்ளுங்கள். தகுந்த காவலுடன் அவர்களை இன்றிலிருந்து 4வது நாள் உக்கிரன் கோட்டைக்கு அழைத்து வாருங்கள். உங்களில் 20 பேர் வேல்களுடன் நீலவள்ளியுடன் இன்று மாலை புறப்படுங்கள். மீதி விஷயங்களை அவளிடமே சொல்லியிருக்கிறேன் என்று உத்தரவிட்டு நீலவள்ளி இருந்த குடிசைக்கு சென்றான். குடிசை சாத்தியிருந்ததால் நீலவள்ளி என்று குரல் கொடுத்தான். பதிலேதும் வரவில்லை. 2வது முறையும் கூப்பிட்டான். பதில் இல்லாததால், கதவை திற, முக்கிய விஷயம் சொல்ல வேண்டும் என்றான். இதுவரை சொன்ன விஷயங்கள் போதும், நீங்கள் நடக்கலாம் என்றாள் நீலவள்ளி. நீலவள்ளி சத்யபாமா நாடகத்துக்கு இது சமயமல்ல என்று கூறி நகைத்தான். இது சத்யபாமா நாடகமல்ல, ஏனென்றால் நீங்கள் கிருஷ்ணனாய் இருக்க முடியாது. நான் வேறொருவருக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன் என்று உள்ளிருந்து சீறினாள் அவள். நான் கிளம்புகிறேன். நான் சொன்னபடி நீ இங்குள்ள சில பரதவரையும் வேல்முருகன் கூட்டத்தையும் அழைத்து கொண்டு உக்கிரன் கோட்டைக்கு வந்து சேர் என்று கட்டளையிட்டு அங்கிருந்து தனது புறவி இருக்கும் இடத்திற்கு வந்து அதன் மீது தாவி ஏறினான். புறவியும் மீண்டும் கொற்கை சாலையில் நடந்தது. ஏரிக்கரை ஓரமாகவே பயணம் செய்த வீரநாராயணன் இரவின் ஆரம்பத்தில் கொற்கை வந்து சேர்ந்தான். அப்பொழுதும் தாமிரபரணியில் வெள்ளம் போய்கொண்டிருந்தது. அதை நீண்ட நேரம் பார்த்த வீரநாராயணன் தனக்குள் ஏதோ சொல்லிக் கொண்டு ஊருக்குள் சென்றான். அந்த ஊர் தலைவன் இருப்பிடம் சென்று அவனிடம் ஏதோ பேசிவிட்டு கொற்கையிலிருந்து கிளம்பி காயல் பட்டினம் சென்றான். காயல் இரவிலும் பெரும் சுறுசுறுப்பை காட்டியது. ஆங்காங்கு வீரர் நடமாட்டம் அதிகமாயிருந்தது. இரவும் பகலும் வாணிபம் நடத்தும் காயல் வியாபாரிகள் கூடிய மட்டும் கடையடைப்பு செய்திருந்தனர். அங்கிருந்த ஒரு காவலனை அணுகி கடையடைப்பின் காரணத்தை கேட்டபோது,
முத்து திருடர்கள் இங்கு அதிகமாக உலாவுவதாக ராஜ பிரதிநிதி அறிவித்து இருக்கிறார். ஆகவே இரவில் கடைகளை திறக்க வேண்டாம் என்று கட்டளை இட்டிருக்கிறார். ஊரில் கூட ஜன நடமாட்டம் அதிகமாயிருக்கிறது. காயலை எதிரிகள் எதிர்க்க கூடும் என்ற வதந்தி உலாவுகிறது என்றான் காவலன். இதை கேட்டதால் முகத்தில் மகிழ்ச்சியை படரவிட்டு கொண்ட வீரநாராயணன் தனது புரவியை உக்கிரன் கோட்டையை நோக்கி செலுத்தினான். ஆனால் அவன் விரைவாக செல்லவில்லை. இடையிடையே இருந்த காடுகளில் தங்கியும் அவ்வப்பொழுது அக்கம் பக்கத்தில் சுற்றியும் பயணம் செய்தான். ஒரு நாளில் அடைய வேண்டிய உக்கிரன் கோட்டையை இரண்டு நாள் கழித்து மூன்றாவது நாள் அடைந்த வீரநாராயணன் அந்த கோட்டை முற்றுகையில் இருந்ததை தூரத்தில் இருந்தே கவனித்தான். பாண்டியர் படை அந்த கோட்டையை சூழ்ந்து நின்றது. அதன் வாயிலில் கூடாரம் அடித்து தங்கியிருந்த காயல் ராஜ பிரதிநிதி தனது புரவி மீது ஏறி படைகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்தான். சுமார் நடுநிசியில் தனது கூடாரத்தை அடைந்தான். படைகளை எச்சரித்துவிட்டு பிறகு கூடார சீலையை இரு காவலர் அவிழ்த்துவிட நித்திரைக்கு சென்று விட்டான் பிரதிநிதி. சீலை தொங்கவிடப்பட்டதும் அவன் கூடாரத்தை சுற்றிலும் இருந்த விளக்குகள் அணைக்கப்பட்டன. இதை கவனித்ததும் எச்சரிக்கை அடைந்த வீரநாராயணன் கோட்டைக்கு வெளியே இருந்த அரச மரத்தடியை அடைந்து அதில் இருந்த வேர்களை பரிசோதித்தான். பிறகு ஏதோ ஒரு பெரிய கோடாரி காம்பு கைக்கு தென்படவே அதை திருகினான் இருமுறை. அரச மரத்தின் வேர்கள் அசைந்தன இருபுறமும். ஆனால் மரம் அசையவில்லை. ஆகவே அவை செயற்கை வேர்கள் என்பதை உணர்ந்த வீரநாராயணன் புன்முறுவல் கொண்டான். அதே வேர்கள் விலகி மண் சிறிது அகன்று கீழே படிகள் ஓடியதையும் சுரங்க வழியும் விசாலமாயிருந்ததையும் கவனித்த வீரநாராயணன் முதலில் தனது புரவியை அதில் இறங்கவிட்டு தானும் இறங்கினான். அவன் இறங்கியதும் பக்கத்தில் இருந்த இன்னொரு கோடாரி காம்பை சுழற்ற வழி பழையபடி மூடிக்கொண்டது. சுரங்க வழியே சிறிது தூரம் சென்ற வீரநாராயணன் முடிவில் உக்கிரன் கோட்டையின் உட்புற தோப்பு ஒன்றில் எழுந்தான். அந்த இடத்திலும் ஒரு அரச மரம் இருப்பதை கவனித்த வீரநாராயணன் பழைய பாண்டிய அமைச்சரும் அந்த கோட்டையை நிர்மாணித்தவருமான மாறன் காரியை மனதில் பெரிதும் பாராட்டினான். பெரிய கோட்டை கொத்தளங்களுடனும் அகழியுடனும் இருந்த கரவந்தபுரம் அகழியை அடைத்து கோட்டை சுவர்கள் பழுதுபட்டு எத்தனை குட்டிச்சுவராகிவிட்டது என்பதை கவனித்து பின் தலைமுறைகளை பெரிதும் நொந்தான். தலைமுறை சொத்தை காக்க முடியாதவர்களால் கோட்டையும் நசிகிறது, குளமும் நசிகிறது, வேறொருவன் சொத்தை ஆள்கிறான் என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட வீரநாராயணன் அன்றிரவு மரத்தடியிலேயே படுத்தான். அடுத்த நாள் விடியற்காலை அந்த மரத்துக்கு அருகாமையில் இருந்த குளத்தில் நீராடி காலை கடன்களை முடித்து கொண்டு உக்கிரனை நாடி சென்றான். வீரநாராயணன் வந்திருப்பதை அறிந்ததும் உக்கிரன் அவனை தனது சபா மண்டபத்தில் வரவேற்று பக்கத்திலேயே ஆசனம் அளித்து உள்ளே எப்படி வந்தீர்கள் என்று விசாரித்தான். சுரங்க வழியாக தாமதமின்றி பதில் வந்தது வீரநாராயணிடம் இருந்து. காயல் பிரதிநிதி முற்றுகையிட்டிருக்கிறார் என்ற உக்கிரன் நானும் சித்தமாயிருக்கிறேன் போருக்கு என்று கூறினான். நீலவள்ளியும் சித்தமாயிருக்கிறாள் பரதவருடன் மேலைப்புற காட்டில். நீ இங்கிருந்தும் நீலவள்ளி மேலைப்புறத்திலிருந்தும் தாக்கினால் இரு இடுக்கிகளுக்கு இடையில் ரகுநாத பாண்டியன் சிக்கிக் கொள்வான் என்றான் வீரநாராயணன். உக்கிரன் விழித்தான். காயல் பிரதிநிதியின் பெயர் ரகுநாத பாண்டியரா என்று வியப்புடன் வினவினான். ஆம், இதுவரையில் அவர் பெயர் எனக்கு தெரியாது. காயலில் கூட யாருக்கும் தெரியாது. அவரை காயல் பிரதிநிதி என்றுதான் எல்லோரும் அழைக்கிறார்கள். அவர் தமது மாளிகையை விட்டு அதிகமாக வெளிவருவதில்லை, யாரையும் பார்ப்பதில்லை. அவர் வந்து இரண்டே ஆண்டுகள்தான் ஆகின்றன. இந்த இரண்டே ஆண்டுகளில் அவர் எந்த பொது களியாட்டங்களிலும் கலந்து கொள்வதில்லை. உக்கிரனின் இந்த கதையை கேட்ட வீரநாராயணன் எந்த வியப்பையும் முகத்தில் காட்டவில்லை. அவருக்கு மனைவி மக்கள் யாரும் இல்லையா என்று வினவினான். திருமணம் ஆகவில்லையாம். ஆனால் அவருக்கு சேர மன்னன் பெண் கொடுக்க போவதாக கேள்வி.
என்று உக்கிரன் கூறினான். தீரநாராயணன் சிந்தனையில் இறங்கினான். உக்கிரா, பல விஷயங்கள் எனக்கு இப்பொழுது தெளிவாகின்றன. காயல் பிரதிநிதியிடமிருந்து இன்று உனக்கு தூது வரும். அப்படி வந்தால் என்னை கலந்து கொள்ளாமல் எந்த முடிவும் செய்யாதே. அவன் வீண் மிரட்டலுக்கு பணியாதே என்று சிந்தனைக்கு பிறகு கூறினான். பாண்டியர் படைபலம் அவனிடம் இருக்கிறதே என்றான் உக்கிரன். படை இருக்கிறது, ஆனால் முற்றுகைக்கான வசதியோ கோட்டை வாயிலை உடைப்பதற்கான வசதிகளையோ அவன் கொண்டு வரவில்லை என்று விளக்கினான் வீரநாராயணன். ஆம், அதை நானும் கவனித்தேன் என்றான் உக்கிரன். ஆகவே கோட்டையை தாக்கி உள்புகும் எண்ணம் ரகுநாதனுக்கு இல்லை. தூதுவன் வருவான், உனக்கு இதமான சமாதான யோசனையும் சொல்வான். அப்பொழுது நீ இணங்காதே. அடுத்து செய்ய வேண்டியதை நான் சொல்கிறேன் என்று உபதேசம் செய்தான் வீரநாராயணன். இதே சமயத்தில் காயல் பிரதிநிதியின் பாசறையில் ஒரு தூதன் வந்தான். அவன் கூறியதை கேட்ட ரகுநாத பாண்டியன் அச்சத்தின் எல்லையை அடைந்தான். என்ன உளறுகிறாய்? வீரநாராயணன் சடையன் இங்கு வந்திருக்கிறானா என்று பீதியுடன் கேட்டான். ஆம், நிச்சயமாக என்றான் தூதுவன். அப்படியானால் அவன் இருக்கும் இடத்தை கண்டுபிடி, அவனையும் ஒழித்துவிட வேண்டும் என்ற ரகுநாத பாண்டியன் தூதனை அனுப்பிவிட்டு தனது படுக்கையில் விழுந்தான். அவன் மூளை துரிதமாக வேலை செய்து கொண்டிருந்தது. அதுவரை விளங்காத பல உண்மைகள் அப்பொழுதுதான் விளங்க முற்பட்டன. என்ன முட்டாள் நான் என்று தன்னை நொந்து கொண்டான் பிரதிநிதி. அப்பொழுதுதான் அவன் மூளையில் பயங்கர திட்டம் ஒன்று உருவாயிற்று. நீலவள்ளி அத்தியாயம் 14. சீறி வந்த அம்புகள். பல நாட்டு மரக்கலங்களும் வாணிப பொருள்களை இறக்கி இங்குள்ள மஸ்லின் துணி, சீனப்பட்டு, முத்து ஆகியவற்றை வாங்கி செல்லும் பாண்டிய நாட்டின் பெரும் துறைமுகமான காயல் பட்டினத்தில் இரண்டாவது வரகுண பாண்டிய மகாராஜாவின் பிரதிநிதியாக அதிகாரம் செலுத்தி வந்த ரகுநாத பாண்டியன் தனது பதவிக்கும், ஏன் சுதந்திரத்திற்கும் உயிருக்கும் கூட பேராபத்து வந்திருப்பதை உணர்ந்ததால் தீவிர சிந்தனையிலேயே அன்று பகல் பொழுதை கழித்தான். அவன் பகலில் தீட்டிய பயங்கர திட்டம் பயனளிக்குமானால் உக்கிரன் கோட்டையை மட்டுமின்றி வீரநாராயணனையும் அழித்துவிட முடியும் என்று எண்ணினான். மாறன் காரியின் பேரனான அந்த சிறுவனிடமிருந்து கரகிரி எனப்படும் கரவந்தபுரம் கோட்டையை கைப்பற்றி அந்த கோட்டைக்கு உக்கிரன் கோட்டை என்னும் தனது பெயரையே உக்கிரன் சூட்டிவிட்டதை பற்றி பிரதிநிதி கவலைப்படவில்லை. நீலவள்ளியும் அவள் தம்பியும் பரதவரிடம் சரண் புகுந்தபோது கூட அதை அதிகப்படுத்தாமல் காலம் வரும்போது அந்த இருவரையும் சரிபடுத்தி கொள்ளலாம் என்று நினைத்தான் பிரதிநிதி. அவள் அழகு வேறு அவனை கவர்ந்ததும் அதை அவன் வெளிக்காட்டாமல் சமயத்தில் அவளை மணந்து அந்த சாக்கை வைத்து கொண்டு முறை மாப்பிள்ளையாக உக்கிரன் கோட்டையை கைப்பற்றி கொள்ளலாம் என்று திட்டம் போட்டிருந்தான். ஆனால் அடிக்கடி உக்கிரன் அவளை தூக்கி செல்ல முயன்றது அவன் திட்டத்துக்கு பெரும் இடையூறாக நின்றது. அது தவிர உக்கிரனிடம் பெரும் முத்துக்குவியல் இருப்பதை பிரதிநிதி உணர்ந்திருந்தான். அதை பகிரங்கமாக கைப்பற்றினால் மதுரை பொக்கிஷத்துக்கு அனுப்பும்படி நேரிடும் என்ற காரணத்தால் உக்கிரன் திருடிய முத்திலிருந்து சிறுக சிறுக திருடவும் ஆட்களை நியமித்திருந்தான். முத்துதான் பாண்டிய நாட்டு சொத்து என்பதையும் அதனால்தான் பாண்டிய நாட்டு மகிமையும் வாணிபமும் பெருகுகின்றன என்பதையும் உணர்ந்திருந்த பிரதிநிதி போதிய முத்து கிடைத்துவிட்டால் உக்கிரனிடம் முத்து இருப்பதை சாக்காக வைத்து அதையும் கைப்பற்றிவிட்டால் தென்பாண்டி நாட்டில் தான் ஏகபோக உரிமையுடன் வாழ முடியும் என்றும், அவசியமானால் காயலை சிற்றரசாக்கி தானும் ஒரு குறுநில மன்னனாக முடியும் என்றும் திட்டமிட்டிருந்தான். இந்த திட்டம் அனைத்துக்கும் பெரும் இடைஞ்சலாயிருந்த உக்கிரனை தீர்த்து கட்ட தான் திட்டமிட்டிருந்த சமயத்தில் எங்கிருந்தோ வீரநாராயணன் வந்து முளைத்தது பெரும் தலைவலியாயிற்று பிரதிநிதிக்கு. யாரோ ஒருவன் குரவியிடம் பேசுகிறவன், வாட்போர் வல்லவன், கன்னித்தேவனையே மற்போரில் புறங்கண்டவன் என்பதையெல்லாம் பராபரியாக கேட்டிருந்தானே ஒழிய அவன் மேலிடத்து
வீரநாராயணனாய் இருக்க முடியும் என்பதை அவன் கனவிலும் நினைக்கவில்லை. ஆகையால் எப்படியும் நீலவள்ளியை பிடித்தால் வீரநாராயணனையும் வரவழைக்கலாம் என்றும், அப்படி அவன் வந்தால் அவனை தீர்த்து கட்டுவது கஷ்டமான வேலையல்ல என்பதையும் நினைத்த ரகுநாத பாண்டியன் தனது காவலரில் இருவரை அழைத்து நீலவள்ளி எங்கிருந்தாலும் சல்லடை போட்டு சலித்து கொண்டு வரும்படி உத்தரவிட்டான். காவலர் சென்றதும் மெல்ல பகல் பொழுதை கழித்துவிட்டு மாலை நெருங்கியதும் நடந்தே தனது படைகள் இருந்த காட்டை பார்வையிட்டான். இருள் மூண்ட பின்பும் அவன் படைப்பிரிவுகளின் ஊடே நடந்து சென்றான். ஏதோ யோசித்த வண்ணம் படைப்பிரிவுகளையும் தாண்டி நடந்துவிட்டான். அப்பொழுது கேட்ட ஏதோ ஓர் அரவம் அவன் நடையை தேக்கியது. சட்டென்று பக்கத்தில் இருந்த மரத்தின் மறைவில் நின்றான். அப்பொழுதுதான் தன்னை புகழ்ந்து கொண்டு, ரகுநாதா, நீ அதிர்ஷ்டசாலியடா என்று மனதுக்குள் குதூகலித்தான். அவன் இருந்த இடம் நோக்கி நீலவள்ளி நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளும் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள். பின்னாடி ஒரு முறை எதிரே தெரிந்த கோட்டை மதிலை நோக்கினாள். கோட்டை பந்தங்கள் அமைதியாக எரிந்து கொண்டிருந்தன. அதை கண்டு பெருமூச்சு விட்டு பிரதிநிதி மறைந்திருந்த மரத்தை நோக்கி பின்னால் நகர்ந்து அதில் சாய்ந்து கொண்டாள். அவள் சிந்தனை வசப்பட்டு கண்களை மூடினாள். அவர் குறித்த நாள் இதுதானே, ஏன் போருக்கு உத்தரவிடவில்லை என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். அடுத்த வினாடி அவளை யாரோ அழைத்தார்கள், நீலவள்ளி என்று. கண் விழித்த அவள் காயல் பிரதிநிதியை கண்டதும் இடையிலிருந்த குருவாளை எடுக்க போனாள். அதற்கு அவசியமில்லை, பேசாமல் என்னுடன் வா, உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று சர்வசாதாரணமாக சொன்னான் ரகுநாத பாண்டியன். பிரதிநிதி, எனக்கு எந்த ஆபத்தையும் விளைவிக்க உம்மால் முடியாது. உமது சாயம் வெளுத்துவிட்டது. உம்மை வீரநாராயணர் நாற்புறமும் மடக்கி இருக்கிறார். உமது முத்து திருட்டு அவருக்கு தெரிந்திருக்கிறது. உமது சிங்களவர் சிறைப்படுத்தப்பட்டு விட்டார்கள். என்னுடன் வேல்முருகனும் பரதவர் 200 பேரும் வந்திருக்கிறார்கள். உன் மீது எந்த சமயத்திலும் பாய. கோட்டையும் எந்த நிமிடத்திலும் திறக்கப்படும். எங்கள் வீரர் சாரி சாரியாக வருவார்கள். உக்கிரன் முத்தை நீர் சிறுக சிறுக களவாடியதால் உன் மீது பழிவாங்க அவன் சித்தமாயிருக்கிறான். இன்னும் அவன் உங்களின் மீது பாயவில்லை என்றால் அதற்கு காரணம் வீரநாராயணன்தான். அவர் எங்கு இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவர் வரும் வரையில் காத்திருக்க எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இல்லையேல் இதோ ஒருமுறை இப்படி சீட்டி அடித்தால் எனது வீரர்கள் பாய்ந்து வருவார்கள் என்று சீட்டி அடிக்கும் முறையை விளக்க வாயில் இரு விரல்களை வைத்துக் கொண்டாள். அதுதான் அவள் செய்த தவறு. அவள் விரலை வாயிடம் கொண்டு போன அதே வினாடியில் ரகுநாதன் கை அவள் குரல் வலையை பிடித்தது. அவள் விழிகள் பிதுங்கின. அப்படியே அவளை ஆட்டி பூமியில் எரிந்தான் பிரதிநிதி. பிறகு அவளை தானே எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு நடந்தான் தனது பாசறையை நோக்கி. அங்கு அவள் வாயில் துணியை அடைத்து கூடார கம்பத்தில் அவளை கட்டி நிறுத்தினான். இரவு கழிந்து பொழுதும் விடிந்தது. கட்டிலில் உட்கார்ந்திருந்த பிரதிநிதியை நீலவள்ளியின் கண்கள் சுட்டுவிடுவன போல் தீவிழி விழித்தன. அவளுக்கு நேர்ந்த அநீதியை பொறுக்காதவன் போல் கதிரவனும் தீவிழி விழித்து தனது நெருப்பு பார்வையை உக்கிரன் கோட்டை மீது வீசினான். கோட்டை காவலர்கள் மாறினார்கள். விடியற்காலை முரசுகள் கோட்டையிலிருந்து சப்தித்தன. அதைத் தொடர்ந்து கோட்டை மீது உக்கிரனும் வந்தான். அவன் வந்ததும் இரு வீரர்கள் அவன் பக்கத்தில் வந்து நின்று இரு கொம்புகளை ஊதினார்கள். கொம்புகள் ஊதப்பட்டதும் ரகுநாத பாண்டியன் தனது கூடாரத்தை விட்டு வெளியே வந்து தனது புறவியில் ஏறி மதிலுக்கு சற்று தூரத்தில் நின்று கொண்டான். அவனுடன் இரு வீரர் நின்றே இருந்தார்கள். அந்த வீரரில் ஒருவன் காதில் பிரதிநிதி சொல்லவே அந்த வீரன் பெரிய குரலில் சொன்னான், உக்கிரா, உனக்கும் எனக்கும் பகை ஏதுமில்லை. உன்னிடம் இருக்கும் வீரநாராயணனை என்னிடம் அனுப்பிவிடு. நான் முற்றுகையை நீக்கிவிடுகிறேன். மன்னருக்கும் உன் முத்துக்களவை எடுத்துச் சொல்லவில்லை. தவிர நீ முயன்றும் கிட்டாத பரிசையும் தருகிறேன் என்று. பதிலுக்கு உக்கிரனே ஒரு பெரும் குழலை எடுத்து அதன் மூலம் பேசினான். நீ எனக்கு தரக்கூடியது ஏதுமில்லை. நீயும் முத்து திருடன். ஆகையால்
நீ இதில் எனக்கு செய்யக்கூடிய உதவி ஏதுமில்லை என்று கூறினான். என் பரிசை அல்பமாக மதிக்காதே என்றான் பிரதிநிதி. எந்த பரிசையும் நீ கொடுக்க வேண்டியதில்லை. உன்னை அழிக்க என்னிடம் பலமான படை இருக்கிறது என்றான் உக்கிரன். சற்று பொறு, பரிசை நீயே பார் என்று கூவிய பிரதிநிதி தன்னிடமிருந்த வீரனுக்கு சைகை செய்யவே வீரன் புறவியில் விரைந்து நீலவள்ளியை பிடித்து இழுத்து வந்து நிறுத்தினான். நீலவள்ளியை கண்டதும் திகிலடைந்தான் உக்கிரன். சரி, யோசித்து இன்று பகல் பதில் சொல்கிறேன். ஒரு தூதனை மட்டும் அனுப்பிவை என்றான் உக்கிரன். பிரதிநிதி சைகை செய்ய நீலவள்ளி திரும்பி இழுத்துச் செல்லப்பட்டாள். ரகுநாதனும் கூடாரத்துக்கு திரும்பினான். அவன் திரும்பியதும் உக்கிரனும் கோட்டை மதிலிலிருந்து இறங்கி மிக வேகமாக தனது அரண்மனை வந்து வீரநாராயணனிடம் நடந்ததையெல்லாம் தெரிவித்தான். வீரநாராயணன் புருவத்தை கூட அசைக்காமல் அத்தனையையும் கேட்டுக்கொண்டான். சரி, தூதன் வந்தால் என்னை ஒப்படைப்பதாக கூறிவிடு என்றான். உக்கிரன் வியப்பால் வாயை பிளந்தான். வீரரே, உங்களை நம்பித்தான் பிரதிநிதியை எதிர்க்க முன்வந்தோம். உங்களை நாங்கள் இழந்துவிட்டால் என்று வினவினான் வியப்பும் வருத்தமும் இணைந்த குரலில். வீரநாராயணன் சர்வ அடக்கத்துடன் பதில் சொன்னான். உக்கிரா, யாரும் யாரையும் இழக்கப் போவதில்லை. சொன்னபடி செய் என்றான். இந்த செய்தியை கேட்ட பிரதிநிதி மறுநாள் காலை மகா உற்சாகத்தில் இருந்தான். அதிலும் சில நிபந்தனைகளை சொன்னான். வீரநாராயணனை தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கருப்பு சீலையால் மறைத்து அனுப்ப வேண்டும். அவன் கால்நடையாக வர வேண்டும். ஆயுதம் எதையும் தரிக்க கூடாது என்று நிபந்தனைகளை விதித்தும் உக்கிரன் ஒப்புக்கொண்டான். உண்மையில் உக்கிரன் பயந்துவிட்டான் என்று தன்னை உற்சாகப்படுத்திக் கொண்டான் பிரதிநிதி. சரியாக பகல் ஒரு மணிக்கே கோட்டையின் பெரும் கதவுகள் திறக்கப்பட்டன. கருப்பு சீலை மூடிய ஒரு உருவத்தை உக்கிரன் வீரர்கள் அழைத்து வந்து நிறுத்தினார்கள். அவர்களில் ஒருவன் ரகுநாத பாண்டியனை நோக்கி, நீலவள்ளியை இங்கு அனுப்பினால்தான் இவர் இங்கிருந்து நகருவார். எங்கே அவள்? கொண்டு வாருங்கள் என்று அதிகார குரலில் வினவினான். பதிலுக்கு ரகுநாத பாண்டியன் நகைத்தான் பெரிதாக. உக்கிரனை போல் நான் முட்டாள் அல்ல என்று கூறி தனக்கு பின்னால் கையை ஆட்டினான். சுமார் 100 அம்புகள் அம்மூவரையும் நோக்கி சீறி வந்தன. நீலவள்ளி அத்தியாயம் 15. ரோஜா முள். கருப்பு துணியால் முழுவதும் மூடப்பட்ட உருவத்தையும் மற்ற இரு வீரர்களையும் நோக்கி சீறி வந்த அம்புகளால் அந்த மூவரும் ஒழிந்து விடுவார்கள் என்று நினைத்த ரகுநாத பாண்டியன் எண்ணத்தில் மண் விழுந்தது. அவன் கையசைத்ததும் அந்த மூவரும் சரேல் என்று தரையில் விழுந்துவிட்டதன் காரணமாக அவர்கள் உடல்களுக்கு மேலேயே பறந்த அம்புகள் உக்கிரன் கோட்டையின் கற்சுவர்களையே தாக்கின. அதனால் வெகுண்ட ரகுநாத பாண்டியன் மீண்டும் கைகளை தூக்க முற்பட்ட போது அந்த கையில் எங்கிருந்தோ பாய்ந்தது ஒரு சிறு ஈட்டி. திரும்பி பார்த்த காயல் பிரதிநிதி சற்று எட்ட நின்று இருந்த பரதவர் கூட்டத்தையும் அதன் தலைவனான வேல்முருகனையும் பார்த்தான். ஆனால் நன்றாக பழக்கப்பட்ட பாண்டிய படை முன்பு அந்த பரதவர் கூட்டம் நிற்க முடியுமா என்ற துணிவில், வேல்முருகா, உன் ஆட்களை வேல்களை கீழே போடச் சொல். இல்லையேல் பாண்டிய வீரர்கள் உங்களை அழித்து விடுவார்கள். வேண்டுமானால் எனக்கு பின்னால் வியூகம் வகுத்து சக்கரவட்டமாக நிற்கும் சைதன்யத்தை பார் என்று கூவினான் அதிகார தோரணையில். அத்துடன் கையில் வைத்திருந்த சிறு ஈட்டிகளையும் அனாயசமாக பிடுங்கி எறிந்தான். அதிலிருந்து ஊற்றெடுத்து வந்த இரத்தத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாமல், உக்கிரன் கோட்டை வீரர்களே, உங்களுக்கு உயிரின் மீது ஆசை இருந்தால் அந்த கருப்பு சீலையை இங்கேயே விட்டு செல்லுங்கள். உக்கிரனையும் சரணடைய சொல்லுங்கள் என்று கூவினான். பிறகு தனது வீரர்கள் பதின்மறை விட்டு, அந்த கருப்பு சீலையை கிழித்து எறியுங்கள். அந்த ராஜ துரோகியை பிடித்து வாருங்கள் என்று தனது வீரர்களுக்கு கட்டளையிட்டான். பாண்டிய வீரர்கள் அவன் சொற்படி செய்தார்கள். கருப்பு சீலை வீரனை அணுகி அவன் மீதிருந்த சீலையை அகற்றினார்கள். அதை பக்கத்தில் இருந்த உக்கிரனின் வீரர்களோ
எட்ட இருந்த பரதவர் கூட்டமோ தடுக்கவில்லை. அந்த சீலை எடுக்கப்பட்டதும் உள்ளே தெரிந்த உருவத்தை கண்டு அனைவருமே பிரமித்தார்கள். அடுத்த கணம் பெரிதாக நகைத்தார்கள். உள்ளே இருந்தவன் உக்கிரன். எல்லோரையும் விட அவன் பெரிதாக நகைத்தான். ரகுநாத பாண்டியா, பாண்டியர்கள் பேரை கெடுக்க வந்த துரோகி, உன் அதிகார காலம் முடிந்துவிட்டது. உன் திருட்டு அம்பலப்பட்டு விட்டது. சீக்கிரம் நீ ஓடாவிடில் உன் ஆயுட்காலமும் இப்பொழுதே முடிந்துவிடும் என்று கூறி அவனும் தனது கத்தியை எடுத்து ஆட்டினான். கோட்டையை திறந்து கொண்டு அவன் வீரர்கள் ஈசல்களைப் போல் வந்தார்கள். கோட்டை மதில் மீது எரி அம்புகளையும் வேல்களையும் வீசும் எந்திரங்கள் இழுத்து வரப்பட்டு பாண்டியர் படைகளை நோக்கி திரும்பலாயின. இப்பொழுது பார் பிரதிநிதி, உன் படைகளின் கதியை நீயே நிர்ணயித்துக்கொள் என்று தனக்கு பின்னால் அணிவகுத்துவிட்ட கோட்டை வீரரையும் கோட்டை மதில் ஏற்பாடுகளையும் கையால் சுட்டிக்காட்டவும் செய்தான் உக்கிரன். அத்தனை ஏற்பாடுகளையும் கண்டும் பிரதிநிதி மசிந்தான் இல்லை. தனது கை காயத்துக்கு கட்டு போட சொல்லி கையை வீரனிடம் நீட்ட அவன் கட்டு போட்டான். அத்துடன் தனது புரவியையும் வரவழைத்து அதில் ஏறிக்கொண்ட பிரதிநிதி சொன்னான் உரத்த குரலில், படைகள் மோது முன்பு உனக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் அளிக்கிறேன். பக்குவப்பட்ட பாண்டியர் படை முன்பு இந்த கூலி கூட்டம் எதுவும் செய்ய முடியாது. ஆகையால் வீரநாராயணனை என்னிடம் ஒப்படைத்துவிடு என்று அறிவித்தான். அதற்கு பதிலேதும் கிடைக்காது போகவே வாளை உயர்த்தினான். ஆகாயத்தை நோக்கி பாண்டிய படைகள் நகர்ந்தன, எந்திரம் நகர்வது போல. அந்த சமயத்தில்தான் அந்த விந்தை நிகழ்ந்தது. பாண்டிய வீரர்களே, பாண்டிய நாட்டு மன்னர் இரண்டாவது வரகுண மகாராஜாவின் பெயரால் அவர் பிரதிநிதி என்ற பெயரில் உத்தரவிடுகிறேன். யாரும் ஒரு அடி கூட நகர வேண்டாம். முன்னேறிய அதே பாணியில் பின்னடையுங்கள். உங்கள் வாட்களை உரையில் போடுங்கள் என்று வீரநாராயணன் குரல் மேல் திசையிலிருந்து கேட்டது. அந்த திக்கில் நோக்கிய பாண்டிய வீரர்கள் திகைப்படைந்தனர். மேலே திக்கிலிருந்த ஒரு மேட்டில் பெரிதாக வளர்ந்திருந்த அரச மரத்தடியில் பூர்ண ஆயுதங்களை தரித்தும் பாண்டிய இளைய ராஜமுத்திரையான இரு மீன்கள், ஒரு கோடாரி இவற்றை கொண்ட பெரும் பதக்கம் ஒன்றை மார்பில் அணிந்து கொண்டும் பிறைச்சந்திரனை போல் திலகம் அணிந்தும் வீரநாராயணன் தனது புரவி மீது அமர்ந்திருந்தான். காலை கதிரவன் அவன் பக்கத்தின் மீது தனது கிரணங்களை பாய்ச்சி அதையும் ஒரு சூரியனாக செய்திருந்ததால் இதயத்தின் ஒளியே வெளிப்படுவது போன்ற பிரம்மையை ஏற்படுத்தி கொண்டு புரவி மீது சிலை போல் உட்கார்ந்திருந்தான் வீரநாராயண சடையன். இரண்டாவது வரகுண மகாராஜாவின் தம்பியும் மகாவீரன் என்று பிரக்தியாதி பெற்றவனும் வீரநாராயணன் என்ற சிறப்பு பெயரால் எதிரிகளாலும் பாராட்டப்பட்டவனும் ஸ்ரீ மாறன் ஸ்ரீ வல்லபனின் இளைய குமாரனும் பாண்டிய நாட்டு இளவரசனுமான பராந்தக பாண்டியன் புரவி மீது அசைவற்று உட்கார்ந்திருந்தான். அன்று அவன் முகத்தில் வழக்கமான புன்முறுவல் இல்லை. கொலை குற்றத்திற்கு தீர்ப்பு வழங்க இருக்கும் நீதிபதியின் முகம் போல் கடுமையாயிருந்தது. அவனை கண்டதும் ரகுநாத பாண்டியன் விழித்தான் சில வினாடிகள். பிறகு சுற்றுமுட்டும் மிரள மிரள பார்த்தான். அவன் கண் எதிரிலேயே பாண்டிய படைகள் மண்டியிட்டு வணங்கின பராந்தக பாண்டியனை நோக்கி. பரதவர் கூட்டம், உக்கிரன் கோட்டை வீரர் அனைவரும் வணங்கினர். வீரநாராயணன் பாண்டிய இளவரசன் என்பதை ஜீரணிக்க முடியாத உக்கிரன் மட்டும் ஒரு வினாடி தாமதித்து மண்டியிட்டான். அடுத்த வினாடி வாழ்க பராந்தகன், வாழ்க பாண்டிய இளவரசர் என்ற கூச்சல்கள் இரு தரத்து படைகளிலிருந்தும் எழுந்தன. வீரநாராயணன் செய்த சைகையின் மேல் பாண்டிய வீரர் எழுந்திருத்து பின்னடைந்தனர். முன்னேறி பிரதிநிதியை கிழித்து எரிந்துவிட தீர்மானித்த வேல்முருகன் படையையும் தடுத்து நிறுத்திய இளவரசன் பராந்தகன் தனது புரவியை நகர்த்தி பிரதிநிதி இருக்குமிடம் வந்தான். ரகுநாத பாண்டியா, நீ வேறு யாராகவாவது இருந்தால் உன்னை இப்பொழுதே சிறைக்கு அனுப்பிவிடுவேன். ஆனால் பாண்டிய வம்சத்தில் பிறந்து விட்டாய், ஆகவே வீரனாக வாழ உனக்கொரு வாய்ப்பு அளிக்கிறேன். ரகுநாத பாண்டியன் வெறிப்பிடித்த கண்களால் பராந்தகனை நோக்கினான். பிறகு ஏதும் பேசாமல் புரவியிலிருந்து இறங்கி வாளை உருவிக்கொண்டான். வீரநாராயணனும்
குரவியிலிருந்து தரையில் குதித்து வாளை உருவி கொண்டான். ரகுநாதா, நீ இறக்கும் முன்பு உன் குற்றங்களை சொல்லிவிடுகிறேன். பாண்டிய மன்னர் நீதியை தென்பாண்டிய நாட்டில் நிலைநிறுத்த மன்னரால் நியமிக்கப்பட்ட நீதிபதி என்ற முறையில் நீலவள்ளி சேரன் மகள் என்பது உனக்கு முன்னமே தெரியும். அவளை மணந்தால் உனக்கு கொதியமலை அடிவார பகுதிகளை அவள் சீதனமாக கொண்டு வருவாள் என்பதும் தெரியும். ஆகையால் அவளுக்கு அபயமளித்தாய். அதாவது பரதவரிடம் சரண் புகுந்த அவளை நீ ஏதும் செய்யவில்லை. அத்துடன் மன்னன் பொக்கிஷத்துக்கு சேர வேண்டிய முத்துக்களை திருடினாய். மூன்றாவது, அவற்றை விற்க சிங்களவரையும் அவ்வொழுது அழைத்து வந்தாய். கடைசியாக இளவரசனுக்கு நிச்சயமானவள் என்று தெரிந்திருந்தும் நீலவள்ளியை உன் வசப்படுத்த முனைந்தாய், சிறையும் செய்தாய். இந்த ஒவ்வொரு குற்றத்துக்கும் மரண தண்டனை உண்டு. ஆனால் எந்த மனிதனையும் பலமுறை கொல்ல முடியாது. ஆகையால் நீ ஒரு தடவைதான் சாக போகிறாய், பல குற்றங்களுக்கு பிராயச்சித்தமாக என்று வீரநாராயணன் பேசிக்கொண்டே இருக்கையில் ரகுநாதன் அவன் மீது பாய்ந்து விட்டான் வாளும் கையுமாக. ஆனால் அந்த வாள் இளவரசனை தொடவில்லை. அவன் சட்டென்று நகர்ந்து விட்டதால் காற்றில்தான் உஸ் என்று சீறியது. அடுத்து நடந்ததை போர் என்று சொல்ல முடியாது. வீரநாராயணன் வாள் எதிரி வாள் இரண்டாம் முறை வீசப்பட்ட போது அதை சர்வசாதாரணமாக தடுத்து அகற்றிவிட்டு அவனுடைய இடது கையை துண்டித்தது. இன்னொரு முறை சுழன்று அவன் வலது கண்ணை கிளறியது. மூன்றாவது லேசாக கீறியது. 10-15 வினாடிகளுக்குள் பலவிதமாக அங்கஹீனமாக்கப்பட்ட ரகுநாதன் பரிதாபமாக நின்றான். உக்கிரன் கோட்டை முன்பு ஒவ்வொரு முறை ரகுநாதனை காயப்படுத்திய போதும் இது நீலவள்ளியை பார்ப்பதற்கு, இந்த கைதானே அவளை தொட்டது என்று பலபடி சொல்லி சொல்லி இரண்டு கைகளையும் ஒரு கண்ணையும் நீக்கிவிட்டான் பராந்தகன். அத்தகைய தண்டனையால் சுழன்று விழுந்த ரகுநாதன் கடைசியாக நகைத்தான் கோரமாக. ஒரு முறை தனது வாளின் பிடியை நிலத்தில் பொருத்தி அதன் நுனி மீது வேகமாக விழுந்தான். வாள் அவன் இதயத்தை ஊடுருவியது, தலை தொங்கியது. கீழே விழுந்த அவன் சடலத்தை வெறுப்புடன் பார்த்தான் வீரநாராயணன். உக்கிரனை அழைத்து அதை புதைக்கும்படி கூறிவிட்டு, உக்கிரா, நீ இவன் குற்றங்களை வெளிப்படுத்த அரசாங்கத்துக்கு உதவியதால் நீ மன்னிக்கப்பட்டாய். நான் வேறு பிரதிநிதியை அனுப்பும் வரையில் காயலையும் கவனித்துக்கொள். நீ வைத்துள்ள முத்துக்களை மதுரை பொக்கிஷத்துக்கு அனுப்பிவிடு என்று உத்தரவுகளை பிறப்பித்துவிட்டு பரதவர்களை நோக்கி திரும்பினான். வேல்முருகா, கூடாரத்தில் உள்ள நீலவள்ளியையும் உன்னிடமுள்ள அவள் தம்பியையும் நீ அழைத்து செல். நாளை அவர்களை நான் மதுரை அழைத்து போகிறேன். இன்று மாலை நீலவள்ளியை சந்திக்கிறேன் என்று கூறினான். அவனுக்கு தலை வணங்கி வேல்முருகன் சென்றதும் உக்கிரன் பின்தொடர வீரநாராயணன் கோட்டைக்குள் சென்றான். அன்று இருள் நன்றாக மூண்டுவிட்ட நேரத்தில் பழையபடி காயலின் தோணித்துறைக்கு வந்த வீரநாராயணன் தான் வந்த தோணியிலிருந்து இறங்கி முதல் நாள் உட்கார்ந்திருந்த மேட்டில் உட்கார்ந்து சிந்தனையில் இறங்கினான். அவன் பக்கத்தில் பழையபடி நின்றது புரவி. நண்பரே, நீலவள்ளியின் உண்மை பெயர் தெரியுமா உமக்கு என்று வினவினான் இளவரசன். தெரியாது என்பதற்கு அடையாளமாக தலையை ஆட்டினார் நண்பர். அவள் பெயர் வானவன் மாதேவி. சிறுவயதில் பாண்டிய மகுடம் தாங்கும்படியாக அவளை வளர்க்க சேரமன்னர் கரவந்தபுரம் அனுப்பினார். கருமையும் நீலமும் கலந்து ஒளிவிட்ட அவள் கண்களை கண்ட பரதவர் அவளை நீலவள்ளி என்று அழைத்தார்கள். அந்த ஆசை பெயரே நிலைத்தது அவளுக்கு. எப்படி இருந்தால் என்ன, அவள் என்னைத்தான் மணக்க மறுத்துவிட்டாளே, இப்பொழுது என்ன செய்யலாம் என்று வினவினான் புரவியின் முகத்தை தடவி கொடுத்து. அப்பொழுது அவன் பின்னால் இருந்து எழுந்தது நீலவள்ளியின் குரல். பைத்தியம் முற்றுகிறது என்று திரும்பி பாராமலே கேட்டான் வீரநாராயணன். யாருக்கு? உங்களுக்குத்தான். எதற்கும் புரவியை என்ன யோசனை கேட்பது என்ற நீலவள்ளி வீரநாராயணன் அருகே உட்கார்ந்து கொண்டு குறுக்கே தலை நீட்டிய புரவியின் முகத்தை பிடித்து தள்ளினாள். நண்பரை தள்ளாதே என்றான் வீரநாராயணன். ஏன், நான் இல்லையா
என்று கேட்ட நீலவள்ளி அவன் தோள் மீது சாய்ந்தாள். அவன் அவள் முகத்தை இழுத்து அவள் கன்னத்துடன் தன் கன்னத்தை இழைத்தான். நீதான் என்னை மணந்து கொள்ள முடியாதென்று சொல்லிவிட்டாயே என்று வினவினான். அவள் கன்னத்தை இழைத்து இடையையும் ஒரு கையால் இழுத்து, எப்பொழுது சொன்னேன்? அன்று கடற்கரையில் பாண்டிய இளவரசனை மணக்க முடியாதென்று சொல்லவில்லை? சொன்னேன், அந்த துஷ்டனுக்கு இரண்டு வேடங்கள் உண்டு என்பதை அறியாததால் என்ற நீலவள்ளி அவனுடன் இழைந்தாள். உனக்கும் இரண்டு வேடங்கள் உண்டு. வானவன் மாதேவி ஒன்று, நீலவள்ளி இரண்டு. உன் வாழ்க்கையும் மர்மம்தான் என்ற பராந்தக பாண்டியன் அவளை முன்புறத்துக்கு இழுத்து தன் மடியில் கிடத்தினான். அவள் உடலில் அவன் கைகள் அலைந்தன. அவள் முகத்தின் மீது குனிந்த பாண்டியன், அடி நீலவள்ளி, நீயும் நானும் அன்று துளைத்த கடலை போலத்தான் எத்தனையோ பொக்கிஷங்களை மறைத்து வைத்திருக்கிறாய் என்று அவள் காதில் ரகசியமாக ஓதினான். அவள் உணர்ச்சி வெள்ளத்தில் மிதந்தாள். அவள் கண்கள் மூடி கிடந்தன, இதழ்கள் திறந்திருந்தன. திறந்த பவள இதழ்கள் முணுமுணுத்தன. வீரநாராயணா, வா அருகில் என்றாள். இதழ்கள் அதற்கு மேல் பேசவில்லை. அவன் அந்த கடலின் ஆழத்திலிருந்த பொக்கிஷங்களை தேடினான். பிறகு இருவரும் அந்த மேட்டு மண்ணிலேயே படுத்தார்கள். அடி சேரன் மகளே, மதுரையில் உனக்கு பஞ்சனை காத்திருக்கிறது என்றான் மெதுவாக அவளை இருக அணைத்து. காயலின் மண் அணை மதுரையின் பஞ்சனைக்கு எந்த விதத்தில் குறைந்தது என்று அவள் கேட்டாள் மெதுவாக. அடுத்து இருவர் முரட்டுத்தனமும் அதிகமாயிற்று. ரோஜா மலருக்கு முள் தேவை, எந்த மலருக்கும் இம்சை தேவை என்று உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டாள் சேரன் மகள். அவனுடன் இணைந்த நிலையில் அவர்கள் நிலை கண்ட தாமிரபரணி ஆறு தனது அலைகளை கரையில் மோதி கழுக் கழுக் என்று நகைத்தது. அவளுடன் இணைந்தபடியே சொன்னான் அவன், நீலவள்ளி, மன்னர் என்னை முத்துக்களவை பற்றி புலன் விசாரிக்க இங்கு அனுப்பினார். இடையே எனக்கு ஒரு நீலக்கல்லும் கிடைத்தது என்று முணுமுணுத்தான். இருவரும் பேசும் சக்தியை அறவே இழந்தனர். சொற்களின் இடத்தை பெருமூச்சும் முனகலும் ஆட்கொண்டன. இத்துடன் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய நீலவள்ளி நிறைவடைந்தது.